அமைதி போராட்டத்தில் ஆயிரத்திற்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடினர் சென்னை சேப்பாக்கத்தில். மோடி அரசு கொண்டு வந்துள்ள கட்டாய சமஸ்கிருத கல்விக்கு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். எங்களுடைய கோரிக்கை இதுதான், மறுபரிசீலனை செய்யணும் இந்த மத்திய அரசு கொடுத்த புதிய கல்விக் கொள்கையை. அவ்வளவுதான், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதுக்கு வந்து மறுபரிசீலனை செய்யணும், அவ்வளவுதான். பிரார்த்தனைகளில் அதிக நேரம் செலவு செய்யும் கிறிஸ்தவ மத போதகர்கள் தற்போது வீதிகளில் போராட தொடங்கியிருப்பதன் நோக்கம் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டுள்ள கல்விக் கொள்கையே என்கின்றனர். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கிறிஸ்தவர்களும் தற்போது இணைந்துள்ளனர். மத்திய அரசு தனது இந்துத்துவ கொள்கையை மறைமுகமாக திணிப்பதற்காக சமஸ்கிருதத்தை இந்த கல்விக் கொள்கையில் திணிக்கிறது. சமஸ்கிருதம் படிக்க முடியாத ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னுக்கு வர முடியாத அளவுக்கு இன்னும் அதிகமாக பின்னுக்கு தள்ளப்படுவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது திணிக்கப்படுகிறதோ என்று நினைக்க தோன்றுகிறார். இறந்து போன ஒரு மொழியை பற்றி பேசினால் நிச்சயமாக உயிர் பெற முடியாது. ஒரு இறந்து போன உடலை பற்றி நான் பேசினால் எப்படி உபயோகம் இல்லையோ, அதே போன்று இறந்து போன ஒரு மொழியை பற்றி பேசுவது மிகவும் தேவையில்லாத இந்த மாடர்ன் டேஸ்க்கு அது ஒத்துக்கே வராது. அது மிகவும் தவறான ஒரு கொள்கை என்று நான் கூறிக்கொள்கிறேன். மோகனப்பிரியா செல்வராஜ், ரெட் பிக்ஸ் நியூஸ்.